இப்போதான் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்ஸ்ட்ரா லிங்க் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி ஜெரதா லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆப்ஷன் சீரீஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட் ஸ்டாடில். ஷார்ட் ஸ்டாடில் வந்துட்டு நம்ம எப்போ எடுப்போம் அப்படின்னா கன்சால்டேட் மார்க்கெட் இருக்கிறப்பன்ட்டு ஷார்ட் ஸ்டாடில் எடுப்போம். ஏன் கன்சால்டேட் மார்க்கெட் இருக்கிறப்பன்ட்டு நம்ம ஷார்ட் ஸ்டாடில் எடுப்போம் அப்படின்னா அது அப் அண்ட் டவுன் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகும், ஒரே சைட்வேஸில் தான் வந்துட்டு இருக்கும். இப்போ வந்துட்டு அப்சைட் போகுதோ அப்படின்னா அப்சைடே போகாது, டவுன் சைடாக டவுன் சைடே வந்துட்டு போயிட்டுருக்காது. அது ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இல்லாமல் கன்சால்டேட் மார்க்கெட்டாக இருக்கும். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்டே கிடைக்கும். அதே மாதிரி இதோட அட்வான்டேஜ்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா டைம் டீக்கே. டைம் டீக்கே பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஸ்டாடலுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐவி இன்க்ரீஸ் ஆகிறது வந்துட்டு இதுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப வால்டாலிட்டியாக இருக்குது அப்படின்னாலும் இதுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதே மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னா ஷார்ட் ஸ்டாடில் பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஏன்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சைட்வேஸாக தான் இருக்கும், அப்போ வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்டே கிடைக்கும். அதே மாதிரி லாங் ஸ்டாடில் கம்பேர் பண்ணுறப்போ ஷார்ட் ஸ்டாடில் வந்து நல்ல ப்ராபபிலிட்டி வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். ஏன்னா டைம் ஆக ஆக நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீமியம் வந்துட்டு கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ப்ராஃபிட்டே கிடைக்கும். இது வந்து மந்த்லியில் இருந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அதே மாதிரி மந்த்லி மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது, வீக்லிலையும் நம்ம ட்ரை பண்ணலாம், வீக்லிலையும் நல்ல ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ஹை ப்ரீமியம் இருக்கிறப்ப வந்துட்டு நம்ம செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ப்ரீமியம் இருந்துட்டு மந்த் எண்ட் ஆக ஆக வந்துட்டு ப்ரீமியம் கம்மியாகிட்டே இருக்கும், அப்போ இருந்துட்டு நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஹை ப்ரீமியம் இருக்கிறப்ப வந்துட்டு நம்ம செல் பண்ணோம் அப்படின்னம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஷார்ட் ஸ்டாடில் வந்துட்டு மந்த்லியில் எடுத்தோம் அப்படின்னம்னா இன்னி கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு கிடைக்கும். இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் வந்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஸ்டாடில் நம்ம எப்போ எடுப்போம் அப்படின்னா இப்போ கன்சால்டேட் மார்க்கெட் இருக்கிறப்ப நான் எடுப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி வந்துட்டு கன்சால்டேட் மார்க்கெட்டில் எப்படி எடுப்போம் அப்படின்னா அடுத்த மணி ப்ரைஸை வந்துட்டு நம்ம ரெண்டுமே வந்துட்டு செல் பண்ணுவோம். ஏடிஎம் கால் ஆப்ஷனையும் செல் பண்ணுவோம், அதே மாதிரி ஏடிஎம் புட் ஆப்ஷனையும் செல் பண்ணும். டெல்டா வேல்யூ சேமாகவே இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லாஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து அன்லிமிட்டட் லாஸ்ன்னு சொல்லி இருக்கும், ப்ராஃபிட் வந்து லிமிட்டட் ப்ராஃபிட் இருக்கும். ஏன் லிமிட்டட் ப்ராஃபிட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ப்ரீமியம் வந்துட்டு நம்ம செல் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம், அதோட ப்ரீமியம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக இருக்கும். லாஸ் வந்து அன்லிமிட்டட்னு சொல்லுவோம், ஏன்னா ஐவி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ப்ரீமியம் ஆல்ரெடி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ வந்துட்டு அன்லிமிட்டட் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் அன்லிமிட்டட் லாஸ் வராதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம லாஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் லாஸ் வராதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பேஸிஸில் பண்ணோம் அப்படின்னம்னா அந்த மாதிரி வந்துட்டு கம்மி பண்ண சின்ன லாஸஸ்லேயே வந்துட்டு நம்ம வெளியே வந்துடலாம். இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த லாஸஸும் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட்டாக மாற்றிக்கலாம். இப்போ இதோட பே ஆஃப் டயக்ராம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 18,500 கால் ஆப்ஷனுன்ட்டு செல் பண்ணியிருக்கேன், 18,500 புட் ஆப்ஷனும் செல் பண்ணியிருக்கேன். அக்டோபர் மந்த் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 51% ப்ராபபிலிட்டி இருக்குது. இப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 18,500 எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக இருக்கும். லாஸ் பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட்னு சொல்லி காட்டுது. இதோட பிரேக் ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா 18,131 18,869 இதை பிரேக் ஆகாத வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் இருக்கும். இதுக்கு மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 131,000 எனக்கு மார்ஜின் தேவைப்படுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 132,000 மார்ஜின் வந்து எனக்கு இதுக்குன்ட்டு தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரீமியம் இருந்துட்டு இப்போ ஆல்ரெடி இதில் வந்துட்டு 177 நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன், இல்லை 192 கலெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து மந்த் ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மந்த் எண்ட் ஆக ஆக ஆல்ரெடி வந்துட்டு ப்ரீமியம் வந்துட்டு கம்மியாகிட்டே வரும். ப்ரீமியம் கம்மியாகிட்டே வரப்போ வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்டே கொடுக்கும். வாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இப்போ நிஃப்டி வந்து October 28 எக்ஸ்பிரி எடுத்திருக்கேன், 1ஆம்தேதின்ட்டு நான் வந்துட்டு என்ட்ரி எடுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஃப்ரைடே விழுகுது, ஃப்ரைடே வந்துட்டு நான் எடுக்கிறேன், 28 எக்ஸ்பிரி இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 17,500 வந்துட்டு இருக்குது ஸ்பாட் ப்ரைஸு.
ஸோ 17,500 வந்துட்டு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்துட்டு நம்ம செல் பண்ணுறோம். இங்கே இருக்குது பாருங்கள், 355 ரூபா வந்துட்டு புட் ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்குது, கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து 310 ரூபா இருக்குது. ரெண்டுமே வந்துட்டு நம்ம செல் பண்ணுறோம். ரெண்டுமே நம்ம செல் பண்ணுறப்ப வந்துட்டு நம்மளுக்கு பே ஆஃப் டயக்ராம் வந்துட்டு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 17,500 ரூபா புட் ஆப்ஷன் வந்துட்டு 355 ரூபாவில் வந்துட்டு செல் பண்ணியிருக்கேன், 17,500 ரூபா கால் ஆப்ஷன் வந்து 310 ரூபாவில் வந்துட்டு செல் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எனக்கு ப்ராஃபிட் வந்து 33,257 ரூபா வந்துட்டு எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்குது. லாஸ் பொறுத்த வரைக்கும் அன்டிஃபைனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பிரேக் ஈவன் வந்து 16,834 ரூபாலேருந்து 18,166 ரூபா வரைக்கும் எனக்கு பிரேக் ஈவன் இருக்குது. இப்போ வந்துட்டு இதில் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஹையாக இருக்குது, அதனால் எனக்கு பிரேக் ஈவன் வந்துட்டு வைடாக கிடைக்குது. இதை பிரேக் ஆகாத வரைக்கும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும். சப்போஸ் இந்த நேர் பிரேக் ஆகிறதுக்கு வந்துட்டு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.